இருக்காடா பால்? 9 லிட்டர் இருக்கா? பல்ல என்ன சேர்ந்துச்சனா? சரியா வருது. சரியா வருது. பல்ல எத்தனை இதுனா இது? மூணாவது கடை. சரியா இருக்கப்பா? கை பால் தான். என்ன ரேட்னா? 25 கேக்குறேன். கொடுக்கல. என்ன ரேட்னா சொல்றீங்க? 1000 கம்மி 30000 சொல்றீங்க. எந்த ஊர்னா நீங்க? காவேரிப்பட்டினம். சார், கைக்கிற மாதிரி தான் 30 பக்கம் வந்து சொல்றாங்க. 1000 கம்மி 29000. 9 லிட்டர் பால். இது வந்து கைப்பால தான். மாடு கண்ணோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. பொட்டை கணக்கிட்டே கிடா கணக்கிட்டே நாங்கள் தெரியல. இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா, காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நடக்கும். காலையிலே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 9-10 மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். நான் வந்து பஸ்ஸில் தான் வந்தேன் கிருஷ்ணகிரியிலேருந்து இந்த காரிமங்கலத்துக்கு. நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்தாலும் சரி, பைக்கில் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்களாம். ஸோ அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு 100-150 மீட்டர்லேயே வந்து சந்தை வந்து நடக்கும். பின்னாடி வந்து நடந்து போனீங்களாம். நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி சைடு வந்து வரீங்கன்னா தருமபுரி சேலம் பஸ்ஸில் வந்து ஏறினீங்களோ அந்த காரியமங்கலத்தில் வந்து இறங்கிக்கலாம். எல்லா பஸ்ஸும் வந்து உள்ளே வராது. ஸோ எந்த பஸ் வந்து போகுமோ அவங்கள வந்து கேட்டு வந்து ஏறிக்கோங்க. அதுவே தருமபுரி சேலம் அந்த சைட்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி போகக்கூடிய பஸ்ஸில் வந்து ஏறுங்க. இந்த காரியமங்கலத்தில் வந்து நீங்கள் வந்து இறங்கிட்டு அப்படியே வந்து பின்னாடி வந்து ஆப்போசிட் ஒரு 150 மீட்டர் வந்து நடந்து போனீங்களாம். அந்த சந்தை வந்து இருக்கும். இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை தான். நிறைய வந்து எச்எப் மாடுங்க, ஜெர்சி மாடுங்க, வளர்ப்பு கண்டுங்க, கைக்கார மாடுங்க, சினா மாடுங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க இந்த சந்தை பொறுத்த வரைக்கும். அப்படியே வந்து போய் பார்ப்போம் என்ன ரேட்டுகளை வந்து போயிட்டு இருக்குன்னு. நைட்டு வந்து மலை தூரம் வந்து விழுந்துருக்கு. எந்த அளவுக்கு மாடுங்க வந்து வரும்னு தெரியலை. கிருஷ்ணகிரி சைடு வந்து மலை தூரம் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்து மலை தூரல் வந்து இல்லை. ஸோ எந்த அளவுக்கு வந்து மாடுங்க வருதுன்னு தெரியல. போய் பார்ப்போம் சந்தைக்குள்ள. ஒரு மடி காம்பு நல்லா வந்து பெருசாக வந்து இருக்குது. காம்பு நல்லா லென்த் இருக்குது. பார்த்துட்டு இருக்காங்க என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு தெரியல. எவ்வளோண்ணா கறக்கு பால்? 7 லிட்டர். பல்லுடா? பல்லுண்ணா 2 பல்லு தானா? இப்போ என்ன சனியா இருக்கேன்ண்ணா? சனியா இருக்கா? என்ன ரேட்ண்ணா? 36 தான் கொடுத்துருங்க. என்ன கிடா காலக்கண்ணா? பொட்டக்கண்ணா? மாடு கண்ணு சேர்த்தியாண்ணா? ஸோ மாடு கண்ணு சேர்த்தி பொட்டக்கண்ணு தான். 2 பல்லு. இது வந்து மாடு கண்ணோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோண்ணா பால் இது? பால் ஒரு 7 லிட்டர் வந்து. 7 லிட்டர் என்ன சேர்த்தி? எதுனா பல்லுண்ணா? 6 பல் போட்டுச்சா? என்ன பொட்டக்கண்ணாண்ணா? பொட்டக்கண்ணா? இது என்ன ரகம் மாடுண்ணா? இது கிராஸ். நாட்டி கிராஸ். என்ன ரேட்ண்ணா வரும் இதெல்லாம்? 35-40. அந்த இதில் வரும். என்ன முதலீத்தாண்ணா அது? முதலீத்தா? இல்லை ரெண்டாவது. இது ரெண்டாவது. மாடு கண்ணுக்குட்டியோட இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. கைக்கரவ மாடு தான். நல்லா இருக்கு மாடு. அது படியும் வந்து வச்சிருக்கு. அடிக்கமா
53,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து தான் வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டுச்சுன்றாங்க. தீனியில கம்மியாக வச்சுருந்தீங்க, இது வேற ஒண்ணு இல்லை கண்ணு போடுறதுக்கு. நல்லா விட்டு ஓட்டு போற அப்படி மாட்டா இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து கைக்கார மாடு வந்து கொண்டு வருவாங்க. 25,000 to 70,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைக்கார மாடுங்க வந்து இருக்கும். செனமாடுன்னு வந்து எடுத்துக்கிட்டிங்களா, மத முதல் ஏத்து ரெண்டாவது ஏத்து நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கிறது வந்து 70,000 to 120,000 வரைக்கும் பார்த்திங்கனா சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க இந்த சந்தையில். அப்படியே வந்து பார்ப்போம். என்ன ரேட் சொன்னீங்க? 29 எல்லாம் கடை சேர்ந்துச்சானா? எத்தனாவது எத்தனா இது? மூணாவது. இந்த சைடு பார்க்கறது எல்லாம் வந்து கைக்கற மாடுங்க தான். எல்லாம் வந்து ஒரு 50 தான் வந்து போயிட்டு இருக்கு. கைக்கடம் எல்லாம் ஒரு கைக்கார மாடு வந்து வாங்கினா ஒரு 50-55 அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம். நல்ல மாடாகவே ஸோ அதை விட கம்மி ரேட்டுக்கு வந்தால் கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருக்கிறது கடை சேர்ந்தது அந்த மாதிரி தான் ஒரு 25-30 வந்து கிடைக்கும். எவ்வளோண்ணா பால்? பால் 15 லிட்டர். இந்த மாடு வந்து நல்லா இருக்குது, நல்லா சைஸ் இருக்குது, உடம்பு வந்து சூப்பராக வந்து இருக்குது. கைக்கற மாடு தான், நல்லா வெயிட் இருக்குது மாடு பொறுத்த வரைக்கும். என்னண்ணா பாலாண்ணா இது? எவ்வளோ நகர் இருக்கு பால்? பால் ஒரு 12 வருது. 12 வருது. எந்த ஊர் மாடுனா? பாலப்பூர். பாலப்பூரில் என்ன பல்லுனா? சரியா சரி பல்லு. என்ன பொட்டக்கண்ணாண்ணா? இல்லை கைப்பால். கைப்பால் என்ன ரேட்ண்ணா வரும் இங்கெல்லாம்? 40,000 கேட்குறாங்க. ஸோ கைக்கற மாடை வந்து பார்த்துருப்போம், எல்லாம் வந்து ஒரு 50 வந்து வாங்கிட்டு போகலாம் கைக்கற மாடை பொறுத்த வரைக்கும். இப்போ முன்னே வந்து பார்த்த மாடெல்லாம் சூப்பராக வந்து இருந்துச்சு, அதனால் தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம். உடம்பு வந்து நல்லா இருக்குது, இன்னொரு 4-5 ஈத்து கூட நம்ம வீட்டான வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அந்த மாடெல்லாம். அப்படியே வந்து பார்ப்போம், உங்களுக்கு வந்து செனை மாடை வந்து காட்டுறேன். அதங்கெல்லாம் எவி ரேட்டு தான். அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒரு காங்காய மாடு வந்து கொண்டு வந்திருக்கேன். மாடு கண்ணோட அருமையாக இருக்குது மாடு. இந்த மாதிரி மாடெல்லாம் தாராளமாக அந்த வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம். வீட்டான பாலுக்கு வந்து அருமையாக வந்து இருக்கும் மாடுங்க. கண்ணுக்குட்டி வந்து சூப்பராக வந்து இருக்குது. மாடை வந்து அருமையாக இருக்குது. வியாபாரம் வந்து பேசிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு வாரம் வாரம் வந்து இந்த சந்தைக்கு வந்து கொண்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து கண்ணுக்குட்டி மாடோடவே. சரி ஓகே, அப்படியே வந்து நம்ம வந்து செனை மாடுங்க வந்து பார்ப்போம், எச்சம் மாடு ஜெர்சி மாடுங்க. அது வந்து அந்த சைடு வந்து போனோம், நல்லா வந்து ஹெவியாக இருக்கும் மாடுங்க, அதுங்கெல்லாம் ரேட் வந்து என்ன போகுதுன்னு தெரியலை. இந்த சைடு வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாம் வந்து செனை மாடுங்க, எந்த ஊருக்கு வந்து போகுதுன்னு தெரியலை, எல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுக்கிறது இந்த சைடு வந்து இருக்கிறது. நல்லா குவாலிட்டி தரமாக வந்து இருக்கக்கூடிய மாடுங்க, பண்ணைக்கு இந்த மாதிரி எல்லாம் தாராளமாக வந்து இந்த மாதிரி மாடுங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சில வந்து பண்ணைக்கு வந்து போகக்கூடிய மாடுங்க தான் நிறைய இதுங்கெல்லாம். அதான் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, முதல் ஈத்து ரெண்டாவது ஈத்து தான் இந்த மாதிரி மாடுங்கள்லாம். ரேட்டு வந்து ஐயா தான் இருக்கும், ஆனால் வந்து குவாலிட்டி தரமாக இருக்கும் மாடுங்க. இன்னும் அந்த சைடு வந்து போனோம், அந்த சைடும் வந்து செனமாடு வந்து நிறைய வந்து இருக்கும். ஸோ ரேட்டும் வந்து கேட்கலன்னு கேட்டீங்கலாம், ஸோ செனமாடு எல்லாம் கொஞ்சம் அதிக ரேட்டு தான். ஸோ அதனால வந்து கைக்கார மாடு தான் நிறைய பேர் வந்து விரும்புகிறீங்க. சரி ஓகேன்ட்டு கைக்கார மாடு ரேட் வந்து கேட்டு இருப்பேன், 50க்குள்ளேயே வந்து நல்ல மாடாக நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். இதுங்கெல்லாம் நீங்கள் வந்து 70,000 மேலே தான் இந்த மாதிரி மாடுங்கள்லாம். ஸோ 50,000க்குள்ளே வந்து எந்த மாடுமே வந்து இருக்காது செனமாடை பொறுத்த வரைக்கும். இது வந்து தர்மபுரி மாவட்டம். ஸோ வர்ற மாதிரி இருந்தால் வாங்க காரியமங்கலத்துக்கு, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடுங்க வந்து இந்த சந்தையில் வந்து கிடைக்கும். ஸோ ரேட்டுக்கு வந்து முன்ன பின்ன வந்து சொல்லுவாங்க, பேசுனா வந்து வாங்கிட்டு போகலாம்.